சுதா கொங்கோராவோட இயக்கத்தில் சூர்யா அப்பர்ணா பாலமுரளி ஜோடியாக நடிக்கிற படம் தான் சுரரை போற்று. இந்த படம் இந்தியாவோட முதல் பட்ஜெட் விமானத்தை உருவாக்கின ஜிஆர் கோபிநாத்தோட வாழ்க்கையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுருக்கு. படத்தோட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் படத்தோட முன்னோட்ட வீடியோவுக்காக சிறப்பு பாடல் ஒன்று உருவாக்கிட்டு வராரு. சூர்யாவையும் அதில் பாட வச்சிருக்காரு. இதை பற்றி அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூர்யாவோட குரல் வித்தியாசமானது, சிறப்பாக இருக்கும், அவரை பாட வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் விருப்பம், இப்போ தான் அது நிறைவேறியிருக்கு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யாவோட வாய்ஸ் கண்டிப்பாக வித்தியாசமான வாய்ஸ் தான், ஏன்னா அவர் டயலாக்ஸ் பேசும் போதே ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்கும். அவர் வந்து பாடல் பாடியிருக்காருன்றப்போ ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும்ன்ற நம்மளுக்கு சந்தேகமே வேணாம். பர்டிகுலர்லி அவர் ராப் பாடியிருக்காரு, அதாவது சூர்யா ராப் சாங் பாடியிருக்காரு அந்த பாட்டில். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கேட்குறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்கேன், நீங்களும் ஈகராக இருப்பீங்க. அதை பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலோடனே சப்ஸ்கிரைப் பண்ண. என்ன என்ன இந்த ஆண்டி வெளியே வரலையே, ஏறாங்க ஐயா. கிளைமேட் செம்மையா இருக்குல்ல? ஆமா செம்ம கிளைமேட் மச்சான். செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்கு மச்சான். சரகச்சா செம்மையா இருக்குமாமா? ஆமா சரகச்சா செம்மையா இருக்கும். எவ்வளவு வச்சுக்கிற காசு? காசு இருக்குது. எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒரே நிமிஷம், ஒரு தடவை 50 ரூபா எடுத்துட்டு வரான்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் 50 ரூபா மட்டும் எடுத்துட்டு வரையே, கட்டிங்க 60 ரூபா, சோத்த திங்கிறியா, சோத்த விட்ட லத்திய திங்கிறியா, வேலைக்கு போய் உருப்பிட்டா தாண்டா.